ரூபாய் ஒரு பைசா கட்டணத்தை குறைத்திருக்கிற தமிழக அரசுக்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது போராடுகிறவர்களை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது. பொதுமக்களையும் போராடுகிற அரசியல் கட்சிகளையும் திட்டமிட்டு அவமதிப்பது போல் உள்ளது. முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இந்த கட்டண உயர்வு எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. ஆகவே தமிழக அரசு பேருந்து கட்டண உயர்வை முழுமையாக உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைத்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கிறது. அக்கூட்டத்தில் தொடர் போராட்டங்களை அல்லது கட்டண உயர்வை திரும்ப பெறுகிற வரையில் ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுப்பது என்கிற ஆலோசனையில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன. தமிழக அரசு இது எதிர்கட்சிகளுக்கு அரசியல் லாபம் கிடைத்துவிடும் என்று கணக்கு போடக்கூடாது. பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது என்கிற வகையில் இதை அணுக வேண்டும். போராடுகிறவர்கள் எதிர்கட்சிகள். ஆகவே நாம் கட்டணத்தை குறைத்தால் அது எதிர்கட்சிகளுக்கு பயன் தருவதாக அமைந்துவிடும் என்று கணக்கு போடாமல் எதிர்கட்சிகளின் போராட்டம் என்பதை பொதுமக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டண உயர்வை முற்றிலும் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் அவர்களுடைய பேச்சு அதிர்ச்சி அளிக்கிறது. காவி உடுத்தியவர்கள், ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நற்செய்திகளை தரக்கூடியவர்கள் என்று நாம் நம்பியிருக்கிறோம், நம்பி வந்திருக்கிறோம். நல்வழி காட்டக்கூடியவர்கள் என்று கருதியிருக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு எதிரான பேச்சுகளும் நடவடிக்கைகளும் காவி கொடுத்திருப்பவர்கள் எவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். இது அதிர்ச்சி அளிக்கிறது. ஜீயர் போன்றவர்களிடமிருந்து ஏதோ இளம் பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்ற நிலை இல்லை. ஒரு முதிர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஜீயர் பாட்டில் வீசவும் தெரியும், கல்லெறியவும் தெரியும் என்று கூறியிருப்பது அவர் ஆன்மீகத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அம்பலப்படுத்துகிறது. உண்மையிலேயே அவர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர் இல்லை என்பதையும் காவியின் மீது அவருக்கு மதிப்பு இல்லை என்பதையும் கடவுளின் பெயரால் ஒரு போலித்தனமான வேஷத்தைத்தான் நாங்கள் தரித்திருக்கிறோம் என்பதையும் அவர் தன்னைத்தானே அம்பலப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் நம்ப வேண்டியிருக்கிறது. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இதற்காக எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த அச்சுறுத்தலுக்கு அவர் பணிந்துவிட மாட்டார், பணியக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசு அண்மையிலே பிறப்பித்திருக்கிற ஆணை மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை கொண்ட அதில் படித்த மாணவர்கள் மட்டுமே நீட் தேர்வை எழுத முடியும் என்கிற ஒரு வரையறை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இதுதான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம். இவர்கள் அனைத்து பாடத்திட்டங்களையும் மத்திய அரசின் பாடத்திட்டங்களாக மாற்ற வேண்டும் என்பதை நீட் தேர்வின் மூலமாக திணிக்கப் போகிறார்கள். ஆக தமிழக அரசு ஏற்கனவே நீட் தேர்வுக்கு ஏற்ப பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்று ஒரு முறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தார். நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். ஆக இந்த நடவடிக்கைகளின் மூலம் ஒரே கல்வி என்கிற ஒரு அணுகுமுறையை இந்திய நாடு முழுவதும் அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள். எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து நீட் தேர்வுக்காக குறித்து மத்திய அரசு பிறப்பித்திருக்கிற இந்த வரையறையை எதிர்க்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் நீட் தேர்வே கூடாது என்கிற அடிப்படையில் போராட வேண்டிய தேவை எழுந்துள்ளது.